இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து லைவுக்கு வந்து போறது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. சோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து லைவுக்கு போறதுக்கு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல இருந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட கேமரா பாத்தீங்கன்னா வந்து ஓபன் ஆகும். இதுல கீழே லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுமே சைட்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து கேட்டிருப்பாங்க, உங்களோட லைவுக்கு நீங்க என்ன டைட்டில் வந்து கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பப்ளிக் லைவ் வேணுமா இல்லாட்டி வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் லைவ் வேணும் அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க. பப்ளிக் லைவ் பொறுத்தளவுக்கு உங்களோட ஐடியா யார் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தாலுமே அந்த பப்ளிக் லைவுக்கு அவங்களால வந்து டைரக்டா வந்து பார்க்க முடியும். பிராக்டிஸ் லைவ்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது நீங்க ஜஸ்ட் நான் லைவ் எப்படி இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் லைவ் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்க டைரக்டா லைவ் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பப்ளிக் லைவ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கெடியூல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட லைவ் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிட்டு இந்த டைம்ல தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அதற்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, டைம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி உங்களுக்கு ஷெடியூல்லாம் வேணாம் நான் இன்ஸ்டண்ட்டாக லைவ் போகிறேன்னா நீங்கள் அந்த லைவ் பட்டன் தான் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்துட்டு இருக்கவங்க மெசேஜ் வந்து பண்ணாங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும், நீங்கள் அதை வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷ சிம்பிள் போட்ட ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட லைவுக்கு நீங்க வந்து யாராச்சும் இன்வைட் பண்ணலாம். ஸோ அதற்கும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீங்க அந்த லிங்க் ஷேர் பண்றது மூலமா இன்வைட் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட லைவ் பாத்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணி உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தலாம். ஸோ அதற்கும் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க அதை ஷேர் ஐக்கான கிளிக் பண்ணி நீங்க லைவ்ல இருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்தலாம். அதற்கான ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்டா மேல பாத்தீங்கன்னா வந்து மூணு ஸ்டார் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நீங்க லைவ் ஸ்டார்ட் பண்ணதுமே நார்மலான இமேஜஸ் தான் வந்து இருக்கும். ஃபில்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஃபில்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட அந்த லைவ் வீடியோல வந்து ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வேணுமோ அதையுமே பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ண ஸ்க்ரால் பண்ண பாத்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ இப்போ உங்களுக்கு லைவ் ஓகே ஆயிடுச்சுன்னா மேல இன்டூ ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே எண்ட் லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இந்த லைவ் வந்து சேவ் பண்ணணுமா இல்லாட்டி வந்து உங்களோட பிரைவேட்டா அந்த லைவ் வந்து சேவ் பண்ணி வைக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு உங்களோட லைவ் பாத்தீங்கன்னா உங்க இதுலேயே பிரைவேட்டா சேவ் ஆயிருக்கும், யாருக்கும் வந்து தெரியாம. சோ அதை வேணா நீங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கார்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதை கிளிக் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைவ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டெலிட் ஆயிடும். சோ ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சேவ் பண்ணா ஃபர்ஸ்டே கிளிக் பண்ணா, சேவ் வேணாம் அப்படின்னா நீங்க செகண்டே கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷேர் பண்ணா இருந்தாலுமே கிளிக் பண்ணி ஷேருமே வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து பண்ணிக்க முடியும். சோ இப்ப இந்த வீடியோ மூலமாக இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து லைவுக்கு வந்து போறது அப்படின்றத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். பர்சனலா டவுட்லாம் ஆச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.